Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் YouTube டிப்ஸ் தமிழ்ல நம்ம பார்க்க கூடியது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது கேட்டகரி அப்படி ஒன்னு இருக்கு அந்த கேட்டகரி வந்து எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் அதாவது நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதுக்கு रिलेटेडான கேட்டகரி தான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க ஒரு சில பேரோட சேனல் வந்து நான் பாக்கும்போது அவங்க மாத்தி வந்து கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க சோ என்ன மாதிரி சேனலுக்கு என்ன மாதிரி கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நான் வந்து என்னோட வீடியோவை பீட்டா ஸ்டுடியோல வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க எப்படி அப்லோட் பண்றதா இருந்தாலும் இந்த கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் சப்போஸ் வந்து பீட்டா ஸ்டுடியோல பண்றதுன்னா நீங்க இந்த மேல ஒரு பிளஸ் சிம்பல் கொடுத்திருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து செகண்ட் ஒன் வரக்கூடிய அப்லோட் வீடியோ பிராக்கெட்ல வந்து பீட்டான்னு போட்டிருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மொபைல்ல பண்றதுன்னா குரோம்ல டெஸ்க்டாப் சைட்ல வச்சு பண்ணிக்கோங்க லேப்டாப்னா சும்மாவே நீங்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் வரும் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுக்க வேண்டியது அதை பத்தி நான் வந்து இப்ப சொல்லல நம்ம வந்து இதில் கேட்டகரி மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு போட்டிருப்பாங்க இதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த கேட்டகரி நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி அதில் எஜுகேஷன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி அதில் வந்து இருக்குது முக்கியமாக ஒரு சில கேட்டகரி பற்றி நான் வந்து சொல்கிறேன் இப்போது குக்கிங் சேனல் வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க குக்கிங் சேனல் வச்சுருக்கக்கூடியவங்க என்ன கேட்டகரி வைக்கணும்னா ஹவு டு ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் பியூட்டி டிப்ஸ் சொல்லி கொடுக்குறது இல்லைன்னா உங்கள் வீடுகள் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறது எல்லாமே ஹவு டு அண்ட் ஸ்டைல் அதில் தான் வரும் ஹவு டு அப்படின்னாலும் நம்ம எப்படி அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் நீங்கள் அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டெக்னாலஜி அப்புறமா சயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் போடுவீங்க அவங்க எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நல்ல பொழுதுபோக்கான ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ அவங்க எல்லாம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து காமெடி வீடியோஸ் போடுறீங்கன்னா காமெடின்னு இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொதுவான வீடியோஸ் போடுவாங்க அதாவது யாராவது ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கும் இதுதான் நிறைய பேர் போடுவாங்க ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா விலாக் போடுறது அதாவது வீட்டுக்கு உள்ளால் விலாக் போடுறத பற்றி நான் சொல்லலை அவுட்டோரில் வெளியே போய் நீங்கள் ஏதாவது விலாக் போடுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அனிமல்ஸ் பற்றி பேர்ட்ஸ் பற்றி அப்புறமா வந்து புறா வளர்ப்பு இது மாதிரிலாம் வீடியோ போடுறீங்க நீங்கள் எல்லாருமே பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறமா மூவி ரிவ்யூ இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது அந்த மாதிரி ஃபிலிம் ரிலேட்டடாக போடுறது எல்லாமே ஃபிலிம் அண்ட் அனிமேஷன் அப்படின்னு இருக்குது அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கார் அப்புறமா வந்து பைக் இல்லைன்னா அதோட அந்த என்ஜின் போர்ட் இதை பற்றியெல்லாம் வீடியோஸ் போடுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஆட்டோஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தான் செலக்ட் பண்ணிக்கணும் இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நியூஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் அதுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் எஜுகேஷன் ஒரு கேட்டகரி இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து உங்கள் மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க அல்லது உங்களோட வியூவர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னாலே எஜுகேஷனில் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கூட நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் வந்து எஜுகேஷன் கேட்டகரியில் வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரி வந்து பிரித்து உங்கள் வீடியோவுக்கு எந்த கேட்டகரின்னு பார்த்து அதுக்கேற்றது மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கேட்டகரி மிக்ஸ் பண்ணி வீடியோ போடுவீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வீடியோ போடுறீங்களோ அதுதான் உங்களோட அப்லோடு டிஃபால்ட்டில் நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் போடும்போது அந்த வீடியோவுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே இன்னொரு பெல் ஐக்கான் வரும் ஆல் அப்படின்னு போட்டிருக்கோம் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்